விரைவு செய்திகள். தில்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பொறியியல் கல்வி நிறுவனம் மற்றும் அட்டல் பிஹாரி வாஜ்பேயி மேலாண்மை மற்றும் தொழில் முனைவோர் கல்வி நிறுவனங்களுக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் அடிக்கல் நாட்டினார். அப்போது பேசிய அவர், பொறியியல் மற்றும் மேலாண்மை கல்விகள் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை என்று தெரிவித்தார். மேலும் தொழில் முனைவோர்களாகவும் சுயசார்பு கொண்டவர்களாகவும் இளைஞர்களை இந்த படிப்புகள் ஊக்குவிக்கும் என்று அவர் கூறினார். புதுச்சேரியில் சுகாதார முன்கள பணியாளர்கள் 14,000 பேருக்கு கொரோனா தடுப்பூசி போடப்படும் என்று முதலமைச்சர் வி நாராயணசாமி கூறியுள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலில் சுகாதார களப்பணியாளர்களுக்கும் அதைத் தொடர்ந்து காவல்துறை வருவாய்த்துறை பணியாளர்களுக்கும், மூன்றாவதாக நீரிழிவு இதய நோய் இரத்த அழுத்தம் உடையவர்களுக்கும் தடுப்பு மருந்து போடப்படும் என்று கூறினார். 51வது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவுக்கான நடுவர் குழு அறிவிக்கப்பட்டுள்ளது. அர்ஜென்டினாவைச் சேர்ந்த பப்ளோ சீசரன் தலைமையிலான குழுவில் இலங்கையைச் சேர்ந்த பிரசன்னா விதாநாகே, ஆஸ்திரியாவைச் சேர்ந்த அபுபக்கர் சாஹி, இந்தியாவைச் சேர்ந்த பிரியதர்ஷன், பங்களாதேஷைச் சேர்ந்த ருபாயத் உசைன் ஆகியோர் இடம்பெறுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திரைப்பட விழா மெய்நிகர் முறையிலும் நேரடியாகவும் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரையரங்கு உரிமையாளர்கள் மற்றும் திரைத்துறையினர் விடுத்த கோரிக்கையை ஏற்றுதான் தமிழகத்தில் திரையரங்குகள் 100% இருக்கைகளுடன் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக தமிழக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். கோவில்பட்டி அருகே உள்ள இனாம் மணியாச்சி உள்ளிட்ட பகுதிகளில் தமிழக அரசின் பொங்கல் பரிசு விநியோகத்தை அமைச்சர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசின் முடிவால் திரைத்துறையினர் பலனடைவார்கள் என்றார். தில்லி மாநில அரசு தமிழ் அகாடமி அமைத்திருப்பதற்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமது முகநூலில் பதிவிட்டுள்ள அவர், பரஸ்பர கலாச்சார தொடர்புகளை வளர்க்கவும் தமிழ் பண்பாட்டை வெளிப்படுத்தவும் இந்த முயற்சி உதவும் என்று தெரிவித்துள்ளார். தமிழ் அகாடமி அமைத்ததற்காக தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா ஆகியோருக்கு தாம் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் அனைத்து போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் 16வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை இன்று நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்துத்துறை செயலாளர் சத்தியமூர்த்தி தலைமையில் சென்னை குரோம்பேட்டை மாநகர போக்குவரத்து கழக பயிற்சி மையத்தில் நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தையில் தொழிற்சங்க பிரதிநிதிகள் கலந்து கொள்கிறார்கள். இதன் அடிப்படையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என தெரிகிறது. இந்தியாவுக்குள் அனுமதியின்றி நுழைய முயன்ற பங்களாதேஷைச் சேர்ந்த 9 பேரை அந்நாட்டு பாதுகாப்பு படையிடம் எல்லை பாதுகாப்பு படையினர் ஒப்படைத்தனர். மேற்கு வங்க மாநிலத்தின் நாடியா மாவட்டத்தில் உள்ள எல்லைப் பகுதி வழியாக இந்தியாவுக்குள் ஊடுருவ சிலர் முயற்சி மேற்கொள்வதாக எல்லை பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் குமாரி என்ற சோதனைச் சாவடியில் 3 சிறார்கள் உட்பட பங்களாதேஷைச் சேர்ந்த 9 பேர் கைது செய்யப்பட்டனர். நல்லெண்ண அடிப்படையில் அவர்களை பங்களாதேஷ் எல்லைப் படையினரிடம் இந்திய வீரர்கள் ஒப்படைத்தனர். கேரள தங்கக்கடத்தல் விவகாரத்தில் சபாநாயகரை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி சட்டப்பேரவை செயலாளரிடம் எதிர்க்கட்சிகள் கூட்டணி நோட்டீஸ் கொடுத்துள்ளது. தூதரகம் மூலமாக திருவனந்தபுரத்திற்கு 30 கிலோ தங்கம் கடத்தப்பட்ட விவகாரம் குறித்து சுங்கத்துறை, அமலாக்கத்துறை உள்ளிட்டவை விசாரணை நடத்தி வருகின்றன. இதில் குற்றச்சாட்டுக்குள்ளான நபருடன் தொடர்பு இருப்பதாக கூறி சபாநாயகர் ஸ்ரீராமகிருஷ்ணனிடம் விசாரணை நடத்த சுங்கத்துறை திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எனவே அவரை பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானத்தை கொண்டுவர அனுமதி அளிக்குமாறு சட்டப்பேரவை செயலாளரிடம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எம்எல்ஏ நோட்டீஸ் கொடுத்துள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.